Hi friends, it's Tilak. Welcome to Inandha Kegala AIS Academy. So, video panna anaivarkum engal manamandra nadigal. So, innaiku namma video enna paaka porom appadina TNPSC Group 2 Group 2A notification indha maasam February maasam varapodu abingiradhu nam ellarkume confirm ah theriyum. Group 4 March maasam varapodu abingiradhu nam ellarkume confirm ah theriyum. Seringla. Group 2 exam irukla prelims exam. And the exam namma eppa predict pannirukom appadina May 15th ah thedi predict pannirukom pa. May 15th vandhu ungalku Sunday varudhu. So, May 15th ग्रूप टू एक्साम वाई रोम अधिकमे ग्रूप फोर वह पाती जून मसम वाई रोम अधिकम फिब्रवरी मसो मार्च एप्रल मे सो ग्रूप टू को इन मुलसा मूणु मसम ग्रूप फोर को इन नालु मसम मूणु मस ग्रूप टू ग्रूप फोर रेमे एपी नम्ब पड़ी एपी पड़ता एक्साम क्लियर पड़ला सो फर्स्ट अटम्प्टे इतना ना पढ़ आरमिक्रे अब एक्साम क्लियर पड़े वाली अभी वीडियो क्लियर कट्टा पाकपो सर वीडियो कड़स स्किपन फुला पांग टीएनपीसी पड़ी एल्में वीडियो शेर पड़ी सर सोमेंट पाती ग्रूप टू प्रिलिम्स ग्रूप फोर सिलबस एंत चेंजुमे ग्रूप टू प्रिलिम्स ग्रूप फोर सिलबस एंत चेंजूम तट तट ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு சரிங்களா அதனால ரெண்டுக்குமே நம்ம ஒரே மாதிரி தான் प्रिபெயர் பண்ண போறோம் சரிங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ முதல் விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 7 8 10 விஷயங்கள் இருக்கு இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணா ஈஸியா கிளியர் பண்ணிரலாம் அதுல முதல் விஷயம் ஸ்கூல் books-ல 6th to 12th படிக்கணும் என்ன சார் இன்னும் 3 மாசம் தான் டைம் இருக்கு நீங்க என்ன 6th to 12th படிக்க சொல்றீங்கனா அப்படி இல்ல பகல் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கேன் as per syllabus சோ syllabus எடுத்து வச்சிக்கிட்டு 6th ல இருந்து 12th வரைக்கும் அந்த syllabus மட்டும் கரெக்ட்டா படிச்சிருங்க அப்படி படிச்சீங்கன்னா இந்த 3 மாசத்துல கண்டிப்பா உங்களால படிக்க முடியும் சோ 6th டு 12th புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ் மட்டும் எடுத்து வச்சிட்டு அதுக்கேத்த மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் இங்க நான் உங்களுக்கு ஹார்ட் வர்க் பண்ண சொல்லல ஸ்மார்ட் வர்க் தான் பண்ண சொல்றேன் சரிங்களா சரி ஓகே ரெண்டாவது விஷயம் தமிழ் இருக்கு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா कंफर्म ফুল மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன வழிகள நம்ம அத பண்ணனும் ஏனா தமிழ் நீங்க குரூப் 2 போனாலும் சரி குரூப் 4 போனாலும் சரி 100 क्वेश्चन குடுக்குறாங்க ஆனா தமிழ்ல ফুল மார்க்ஸ் 100 அவுட் ஆஃப் 100 எடுக்கிறதுங்கிறது நாட் பாசிபிள் சார் அப்படிን கேட்டிங்கனா ஆமா நாட் பாசிபிள் தான் அப்ப அட்லீஸ்ட் நீங்க ஒரு 95 க்கு மேலயாவது எடுக்க ட்ரை பண்ணனும் எப்ப நீங்க 95 க்கு மேல எடுக்க முடியினா நீங்க 100 மார்க் எடுக்கிறதுக்கு படிச்சீங்கனா தான் உங்களால 95 க்கு மேல எடுக்க முடியும் சோ அதனால தான் நான் ফুল மார்க்ஸ் எடுக்க படிக்க சொல்றேன் நீங்க ফুল மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு படிங்க கண்டிப்பா 95 க்கு மேல எடுக்க ட்ரை பண்ணுங்க சோ இதுதான் தமிழ் அப்ப தமிழ்க்கு என்ன சார் படிக்கிறது மேல இருக்க 6th டு 12th தான் 6th ல இருந்து 10th வரைக்கும் இருக்க புக்க திரதிர ஃபுல்லாவே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் 11th டு 12th ல সিলেবাসல என்ன இருக்குங்கறத மட்டும் எடுத்து படிங்க சரிங்களா வேற வழி இல்ல கஷ்டப்பட்டு தான் படிச்சு ஆவணும் சரிங்களா ஒரு நாளைக்கு குறஞ்சபட்சம் ஒரு 6 8 10 மணி நேரமாவது படிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கவங்களும் நமக்கு என்ன பண்ணுவாங்க காம்படிஷனுக்குள்ள வருவாங்க அப்படிங்கறப்ப நம்ம இப்போதான் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படினா வேற வழி இல்ல கஷ்டப்பட்டு படிச்சு தான் ஆவணும் அதே மாதிரி இந்த வீடியோ ஆல்ரெடி படிச்சிட்டு இருக்கவங்க இப்போ ரீசன்ட்டா படிக்க ஆரம்பிச்சவங்க இப்போதான் படிக்க போறீங்கறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் சரிங்களா அப்ப தமிழ்ல இதான் பண்ண போறோம் ஆப்டிட்யூட்ல ফুল மார்க்ஸ் எடுக்கறங்கிறது கொஞ்சம் ஈஸி தான் மத்ததை கம்பேர் பண்றப்ப ஆப்டிட்யூட்ல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துறலாம் சரிங்களா இருந்தாலும் எனக்கு 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சார் அப்படி நினைச்சீங்கனா மினிமம் ஒரு 23 24 25 25ல ஆப்டிட்யூட் 25னா குரூப் 2 ல 25 தான் குரூப் 4 ல 25 தான் அப்ப அந்த 25ல 23 क्वेश्चन இல்ல 24 क्वेश्चन இல்ல 25 क्वेश्चन இதை எடுக்க ட்ரை பண்ணுங்க ஓரளவு நீங்க கரெக்ட்டா முறையா प्रिபெயர் பண்ணீங்கனாலே இந்த மார்க் நீங்க எடுக்க முடியும் சரிங்களா சோ ஆப்டிட்யூட்ல இத வெச்சுக்கோங்க இந்த தமிழ் ஆப்டிட்யூட் சேர்த்தாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 120 மார்க் வருது இதல 95 இதல 25 வெச்சீங்கனா கிட்டத்தட்ட 120 மார்க் வருது நம்ம ஒரு பாதி கடலை இங்கே தாண்டிட்டோம் சொல்லப்னா முக்காவாசி கடலை தாண்டிட்டோம் சரிங்களா அடுத்து யூனைட்டட் யூனிட் 9 அடுத்து யூனிட் 8 யூனிட் 9 இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான சிலபஸ் பட் கம்மியான மார்க் ஏனா முன்னாடி 70 மார்க் வச்சிருந்தாங்க ரெண்டையும் சேர்த்து இப்போ நீங்க யூனிட் 8 பாத்தீங்கன்னா ஒரு 18 क्वेश्चन யூனிட் 9 ல இருந்து யூனிட் 9 ல இருந்து ஒரு 10 क्वेश्चन சோ ஓவரால் ஒரு 25 ல இருந்து 30 வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம் பட் சிலபஸ் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு எப்படி படிக்கணும் அதுக்கும் as per syllabus எடுத்து ஸ்கூல் புக்ல படிங்க ஏனா யூனிட் 8 யூனிட் 9 ங்கிறது ஸ்கூல் புக்ல இருக்காது அப்படிங்கறத தான் பெருவாரியான மக்களோட கருத்தா இருக்கானா அப்படி இல்ல நீங்க syllabus எடுத்து வச்சிட்டு ஸ்கூல் books எடுத்து பாருங்களே சோ யூனிட் 8 ங்கிறது ஒண்ணுமில்ல எல்லாரும் என்னமோ யூனிட் 8 யூனிட் 9 பயப்படுறாங்க யூனிட் 8 ங்கிறது ரொம்ப சிம்பிள் ஹிஸ்டரியில அதே மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட் ஐஎன்எம்ல இதெல்லாம் இருக்கக்கூடிய தமிழக வரலாறு மட்டும் ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட் ரெண்டுத்துலயும் இருக்கக்கூடிய தமிழக வரலாறு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனா ப்ளஸ் தமிழ் எடுத்து படிச்சீங்கனா அதான் யூனிட் 8 அப்ப யூனிட் 8 னா ஹிஸ்டரி ஐஎன்எம் பாலிட்டி பாலிட்டி செய்துக்கோங்க பாலிட்டி அப்புறம் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு தமிழ் இதெல்லாம் தமிழக வரலாறு மட்டும் தமிழக பாலிட்டியை மட்டும் தமிழ மட்டும் படிச்சீங்கனா அதான் யூனிட் 8 யூனிட் 9ங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எகனாமி
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி. இதை ரெண்டை படித்தாலே யூனிட் 9 திட்டத்திட்ட கவர் ஆயிரும். அப்போ யூனிட் 8ங்கிறது இதுதான், இந்த யூனிட் 8 யூனிட் 9ங்கிறது. அப்போ அதெல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும்ல. ஸோ அதை மட்டும் சிலபஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும், சரிங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9ல் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ், தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, அதே மாதிரி தமிழ்நாடு வந்து எந்தெந்த இதிலெல்லாம் எந்தெந்த இண்டெக்ஸில் இருக்குது, என்ன ரேங்க்ல இருக்கு, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க எங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் இருக்கு, அதை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ புக்ஸ் வச்சுருக்கோம், நான் வேணால் அதை காட்டுறேன் பாருங்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிசி நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதை கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்லுவாங்க, இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கான கொள்கை விளக்க குறிப்பு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா எரிசக்தி துறை, ஸோ எரிசக்தி துறைக்கான கொள்கை விளக்க குறிப்பு, அந்த பாலிசி நோட்ஸ் தான் கொள்கை விளக்க குறிப்புன்னு சொல்கிறோம், சரிங்களா? அடுத்து இதை பார்த்தீங்கன்னா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, ஸோ இதோட பாலிசி நோட்ஸ் கொள்கை விளக்க குறிப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மருத்துவம், மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அதுக்கான கொள்கை விளக்க குறிப்பு. ஸோ அடுத்தது இது, இது வந்து சுற்றுலா, ஸோ சுற்றுலா பயன்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா இந்த சுற்றுலா இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்ட் கொடுக்குது, ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபியில் சுற்றுலா அந்த மட்டும் எவ்வளோ பர்சன்ட் கொடுக்குது, அது 2018 எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2019 எவ்வளோ வந்துச்சு, ஸோ எவ்வளோ அமௌண்ட் அதுலேருந்து வந்துச்சு, அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வர பயணிகள் என்ன, உள்நாட்டிலே இருக்க பயணிகள் என்ன, எல்லா டேட்டாஸுமே இதில் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இதில் இருக்கும், போத் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரோட ஸ்கீம்ஸுமே இதில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம்ஸில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஸ்கீமுக்கு கீழே என்னெல்லாம் வருது, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த புக்கில் பக்காவாக இருக்கும். ஸோ சுற்றுலாத்துறையில் நான் இந்த டீட்டெயில் சொல்கிறேன், இது மாதிரி தான் எல்லா புக்குமே. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 8 யூனிட் 9 கவர் ஆகும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான். இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து என்னென்னு பார்ப்போம். இதில் நம்ம நாலு விஷயங்கள் பார்த்தோம் குரூப் 2 குரூப் 4 பாஸ் ஆகிறதுக்கு. இப்போ அஞ்சாவது விஷயம் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர். என்ன சார் எல்லாருமே ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் படிங்கன்றாங்க, நீங்களும் அதை சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதான் சிலபஸில் இருக்கிறதானே சார் எப்படி இருந்தாலும் படிக்க போகிறோம் அப்படின்னாலும் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எல்லாத்தையும் தான் படிக்கிறோம், எதுக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், அது என்ன தான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கொடுத்தாலும், என்ன தான் இதை படிங்க அதை படிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு செல்ஃப் கைடன்ஸ் இருந்தால் தான், உங்களுக்கு செல்ஃபாக தெரியணும், ஓ இந்த இதில் இப்படி கேட்டிருக்காங்க, அதில் அது அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சா தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. தயவுசெய்து எல்லாருமே ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் கண்டிப்பாக படிச்சிருங்க, அதை எடுத்து பார்த்துருங்க ஒரு வயசு, சரிங்களா? சரி, அடுத்தது டெஸ்ட்டு. இதுவும் எல்லாருமே சொல்கிறது சார் சார் அப்படின்னா எல்லோரும் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க, நம்ம அதை பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எடுக்கிறீங்க, இப்போ டிஎன்பிசியில் டெஸ்ட் எவ்வளோ நேரம், 3 மணி நேரம் நடக்கும் எக்ஸாம், அப்போ நீங்கள் 3 மணி நேரத்துக்கு டெஸ்ட் எழுதுவீங்க அப்படிதானே, 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அந்த க்வெஸ்சன் பேப்பரை ஒரு 5 மணி நேரமாக தான் அனலிசிஸ் பண்ணணும். அது என்ன சார் அனலிசிஸ் பண்ணதுன்னா ஒன்றும் கிடையாது, இப்போ ஒரு க்வெஸ்சன் நீங்கள் ரைட் ஆயிடுவீங்க, அது எப்படி ரைட் ஆச்சு அப்படின்னு யோசிக்கணும், ஒரு க்வெஸ்சன் தப்பாகும், அது ஏன் தப்பாச்சு, நம்ம அதை படிக்காமல் விட்டோம், அதை படிக்காமல் வேறு என்னதை படித்தோம், ஸோ அப்போ அந்த படிக்கிற டைமில் இதை படிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 200 கொஸ்டினுமே நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி ஒரு படிச்சிடணும், அதை படித்து அந்த 200 கொஸ்டினுமே எப்போ கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இந்த மாதிரி நீங்கள் நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். அப்போ ஒரு க்வெஸ்சன் ரைட் ஆச்சுன்னா ஏன் ரைட் ஆச்சு, ஒரு க்வெஸ்சன் தப்பாச்சுன்னா ஏன் தப்பாச்சு, அந்த இடத்துல என்ன தப்பு பண்ணோம், ஓ இதை படிச்சிருக்கணும் நம்ம, அதை விட்டுட்டு இதை படிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு கரெக்டாக அனாலிசிஸ் கிடைக்கும். அப்போ ஒரு க்வெஸ்சன் பேப்பர்லேயே உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும். நீங்கள் மேக்ஸிமம் நிறையா டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறையா ஐடியா கிடைக்கும், இதை பண்ணாலே எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் க்ளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பர்லையும் ஒரு ஒரு தப்பை திருத்திட்டிங்கன்னா எக்ஸாமில் அடித்து தூள் கிளப்பிட்டு வந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஆப்டிடியூடே எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், ஒரு ரேஷியோ க்வெஸ்சன், ஒரு பர்சன்டேஜ் க்வெஸ்சன் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதை நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம். இதே ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒரு சிம்பிள் இண்டெஸ்ட் காம்போ இண்டெஸ்ட் க்வெஸ்சன் வந்துனா அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆகிருப்போம், கொஞ்சம் தப்பு விட்டுருப்போம், அது ஏன் தப்பாச்சு, அப்போ நம்ம இந்த கான்செப்டை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் அதை சீக்கிரம் போட்டுடலாம். இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறப்ப தான் கிடைக்கும். அதனால தான் இது ரெண்டுக்கும் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர் பார்க்குறதும் டெஸ்ட் எழுதி பார்க்குறதும், சரிங்களா? 7வது கரண்ட் அஃபேர்ஸ். எக்ஸாமுக்கு படிக்கிற 90% இல்லை எல்லாருக்குமே இருக்க ஒரு பிரச்சனை கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸை முதல் முறையாக எப்படி படிக்கிறது அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சு அதை முறையாக கிஸ் போட்டு பார்த்து இந்த மாதிரி தான் படிக்கணும். ஆனால் எக்ஸாம்க்கு இன்னும் 3 மாதம் தான் டைம் இருக்குது, நம்மளில் நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த 3 புக்கை எடுத்து படிச்சிருங்க. அது என்ன சார் 3 புக்குனா, ஹிந்து தமிழ் புக்கு, மனோரமா இயர்லி புக்குன்னு ஒன்று இருக்கும் அது, ப்ளஸ் விகடன் மேகசின்னு ஒரு புக்கு. இந்த 3 புக்கையும் எடுத்து வாங்கி படிச்சிருங்க கடையில். ஸோ இந்த 3 புக்கை படிக்கிறது தான் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது.
சார் இதுவே பெருசு பெருசாக இருக்கும் சார். கரெக்டு தான், பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு 10 கொஷினாவது வந்து தான் தீரும். அப்போ வருங்கிறப்ப நம்ம அதையும் விட்டுறக்கூடாது சரிங்களா. ஏன்னா இப்போ சொல்லியிருக்க சிலபஸ், ஏன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கும் குரூப் 4க்கும் ஒரே சிலபஸ் தான், அதனால தான் நம்ம ரெண்டுக்கும் ஒரே வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்படிங்கிறப்ப எந்த ஒரு டாப்பிக்கையும் நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. இல்லை நான் அதில் வீக்கு, இல்லை இதெல்லாம் நான் வீக்கெலாம் நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. எல்லாத்தையுமே படிக்கணும், எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப இதை வாங்கி படிச்சுருங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்தது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரி படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், ஏன்னா ஹிஸ்ட்ரிங்கிறது கடல் மாதிரி நிறையா இருக்கும். அதில் நீங்கள் எதை குறிப்பிட்டு படிக்கணும் அப்படின்னா, இந்த ஏன்சியன்ட்டு மெடிவல் ரெண்டையும் அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேணாம், அதை ஸ்பீடாக படிச்சுருங்க. ஏன்சியன்ட்டு மெடிவலும் படிக்கிறப்ப அதை ஸ்பீடாக படிச்சிருக்கேன், ஏன்னா அதுலேருந்து கொஷின் ரொம்ப ரேராக தான் வரும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த மாடர்னுக்கும் ஐயனமுக்கும், ஐயனம்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம், இதுக்கு மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, டீட்டெயில்டாக படிங்க இதை மட்டும். ஏன்னா இதுலேருந்து தான் கொஷின் எக்ஸாமுக்கு நிறையா கொஷின்ஸ் வரும் சரிங்களா. அப்போ ஹிஸ்ட்ரியை இந்த மாதிரி படிங்க. அடுத்தது சயின்ஸு. பொதுவாகவே காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு சயின்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். அப்படிங்கிறனால சயின்ஸ் வந்து எல்லாருமே கொஞ்சம் வீக்காக இருப்பீங்க. அப்போ அது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா, சயின்ஸில் முக்கியமாக ஜுவாலஜிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனியை விட ஜுவாலஜிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் நிறையா வரும். அதே மாதிரி ஜுவாலஜிலேயும் முக்கியமாக மானுடவியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும், எனது மானுடவியல் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாடத்துலேருந்து அதிகமாக படிங்க, ஏன்னா மானுடவியல்னால் மனுஷனை பற்றி படிக்கிறது. ஸோ மனுஷனில் என்னென்னலாம் இருக்குது, உள்ள உறுப்புகள்லாம் என்னென்ன இருக்குன்னு தெளிவாக இருக்கும் அந்த பாடத்தில். அந்த மானுடவியலுங்கிற பாடத்தை அதிகமாக படிங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க, அதுலேருந்து தான் நிறையா கொஸ்டின் வரும் சரிங்களா. சரி, ஃபைனலாக இந்த எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸுங்கிறதும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் அப்படியே லேக்கான ஒரு டாபிக், கொஞ்சம் போரான ஒரு டாபிக் தான் சரிங்களா. அந்த டாபிக் எப்படி படிக்கிறது, ஏன்னா அதுவும் கொஞ்சம் கடல் மாதிரி தான் இருக்கும், நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதே எப்படி படிக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். முக்கியமாக நீங்கள் எக்கனாமிக்ஸில் டிஎன்பிசிக்கு படிக்கணும்னா ஐந்தாண்டு திட்டங்களை படிச்சிருங்க, ஏன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் நிறையா ஐந்தாண்டுகள் திட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துலையுமே நோக்கம் என்ன, என்ன செஞ்சாங்க, அது என்ன நமக்கு பாசிட்டிவாக இருந்ததா நெகட்டிவாக இருந்ததா, அதை மட்டும் ஒவ்வொரு ஐந்தாண்டையும் தனியாக பிரித்து படிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, இதை தெளிவாக எடுத்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸை இந்த மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆக போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நிறையா அட்டம் எழுதியிருந்தாலும் சரி, குரூப் 2 சரி, குரூப் 4 சரி, குரூப் 2 ப்ரிலிம்ஸு, குரூப் 4 எக்ஸாம், இந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. ஏன்னா குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே ப்ரிலிம்ஸுக்கு திடீர் சிலபஸ் சேமாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த வேலை படிச்சிங்கன்னா எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. நம்ம இன்ஸ்டியூட்லையும் இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம இந்தந்த டார்கெட்டை வச்சு இந்தந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ நான் வீட்டிலேருந்தே படிச்சிருவேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக படிச்சிடலாம். இல்லை சார் எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரை செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும், நம்ம அகாடமி பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ இதுதான். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அது நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணிடுறோம். இல்லை அப்படின்னா இன்னொரு வீடியோ கூட அங்கே மேக் பண்ணுறோம் சரிங்களா. நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், சோர்ஸை கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதே மாதிரி இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு எதில் டாபிக் வேணுமோ அதை கேட்டிங்கன்னா நம்ம அதை யூடியூப்பில் கொண்டு வரதுக்கும் ட்ரை பண்ணுறோம்ப்பா சரிங்களா. ஸோ இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதே மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.